பிரியமானவே, சென்ற காணொளியிலே பெருமை தாழ்மை, பெருமை என்றால் பாதாளத்திலிருந்து சாத்தானது இறங்கி வருகிறது என்றும், தாழ்மை என்றால் பிதாவது இறங்கி வருகிறது என்றும் பார்த்தோம். ஆகவே இந்த உலகத்திலே இரண்டு விதமான விருப்பங்கள், நன்மையான விருப்பங்கள், தீமையான விருப்பங்கள். கவனிங்கள், நன்மையான விருப்பத்தின் மையம் இது, இது கவனமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். நன்மையான விருப்பத்தின் மையம் இயேசு கிறிஸ்து, தீமையான மையத்தின் விருப்பம் நான், தான் என்ற சுய அகந்தை, வீம்பு, வீராப்பு. ஆகவே மனிதனுக்குள்ளே இரண்டு விதமான பண்பு நிலைமைகள். ஒன்று, இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் வாழ்கிறான் என்று பவுல் சொன்னது போல, இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் வாழ்கின்றான். சோத்திரம். இதுதான் நன்மையான ஈவு, இதுதான் நன்மையான விருப்பம், இதுதான் தாழ்மையான விருப்பம். சோத்திரம். இது நான் அல்ல, நான் யார் தெரியுமா, சோத்திரம், நான் யார் தெரியுமா என்று நான் தான் என்பதை மிகைப்படுத்துகிற போது, முன்னிறுத்துகிற போது, அங்கே எப்படிப்பட்ட சிந்தனை, அது அது நான் என்கிற அந்த சுயத்தை மையப்படுத்துகிற போது, முக்கியப்படுத்துகிற போது, சோத்திரம், புறமை அகந்தை, சோத்திரம், அந்த சிந்தனை தான் நமக்குள்ளே எழும்புகிறது அல்லவா. அது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்த போது, கொஞ்சம் கவனிங்கள், சாத்தான் எவ்வளவு வஞ்சகமாக, நீ தெய்வக்குமாரனை ஆனாள், சோத்திரம், அப்ப நான் தெய்வக்குமாரன் தான் என்கிற அந்த சுயத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே சோத்திரம் திணிக்க எவ்வளவு பாடுபட்டான் பார்த்தீர்களா, சோத்திரம். ஆகவே இயேசு கிறிஸ்து நீ தேவக்குமாரனா, கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும், நீ தேவக்குமாரனா தாழ குதியும், நீ தேவக்குமாரனா என்னை பணியும் என்றெல்லாம் சாத்தான் தீய தந்திரமாக, கேடான விருப்பத்தை, கெடுதியான விருப்பத்தை, சுயம் என்கிற விருப்பத்தை சாத்தான் இயேசு கிறிஸ்துவுக்களை திணிக்க எத்தனைத்தான் அல்லவா. அத்தனை நிலைமைகளிலிருந்தும் ஆண்டவர் தன்னை எந்த விதமாக காத்து கொண்டார் அல்லவா. தான் தெய்வ குமாரன் என்றுதான் நிரூபித்தார். எப்படி, எப்பொழுது நிரூபித்தார்? சிலுவையிலே மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து தன்னை தெய்வ குமார் என்று மறுத்து அடக்கம் உயிர்த்தெழுந்ததன் மூலமாகத்தான் தன்னை மெய்யான தெய்வக்குமார் நிரூபிக்க பிதாவின் சித்தம் திட்டம் தீர்மானம். அதை சத்துரு உடைக்க முற்பட்டான். ஆனாலும் ஆண்டவர் ஒரு நாள் ஒருபோதும் சத்ருவின் தந்திரத்துக்கு பணியாதபடி சாத்திரம் அவனை சரியா முறையா எதிர்த்து நின்று அந்த சுயத்துக்கு இடம் கொடுக்காதபடி சிலுவையில கூட ஆண்டவர் சிலு அறையப்பட்டிருக்கும் போது ஒரு கள்ளன் என்ன சொன்னான், நீ தெய்வக்குமார் இறங்கி வா, உன்னையும் என்னை ரட்சித்துக்கொள் என்றெல்லாம் வேற சவால் விட்டான் அல்லவா. பார்த்தீர்களா, அங்கும் ஆண்டவருக்கு ஒரு சோதனை, பெருமையான அகந்தையான ஒரு வீராப்பான சிந்தனை விருப்பத்தை உருவாக்கினான். அங்கும் அவர் தாழ்மையை தருத்து சோத்திரம் மறித்து மரணத்தை ஜெயித்தார். சோத்திரம். அந்த தாழ்மையின் தன்மை மறித்தது, சோத்திரம். அந்த மேன்மை அவரை உயிர்த்தெழச் செய்தது. ஆகவே கவனிங்கள், ஸ்தோத்திரம். அப்ப எனக்குள் வருகிற விருப்பம் நன்மையானதுதானா தீமையானதா? ஆகவே ஆண்டவர் நமக்குள் எதிலும் ஒரு விருப்பத்தையே நாடுகிறார், நல்லதையாகவே நாடுகிறார், மனிதனுக்குள் நன்மையை மட்டுமே விதைக்க விரும்புகிறார். ஒரு தீமையும் மனிதனை அணுகக்கூடாது என்பதில் தேவன் கருத்தாக கவனமாக இருக்கின்றார். சாத்தான் எந்தெந்த விதங்களிலெல்லாம் மனித இதயத்துக்குள்ளே ஒரு தீமையை சோத்திரம் திணிக்க முடியுமோ அந்தந்த விதங்களெல்லாம் தீமை திணித்தான். கவனிங்களே,
சோத்ரம் ஆபேல் காயின் காணிக்கை கொண்டு வருகிறார்கள். சோத்ரம் ஆபேல் அழகாய் தேவனுக்கு உகந்த பிரகாரமாய் ஒரு தாழ்மையோடு சோத்ரம் தேவனுக்கு ஏற்றவத்தை தன்னை காணிக்கையாய் படைத்து தன்னுடையதும் காணிக்கையாய் படைத்தான். சாத்தான் எவ்வளவு தீய தந்திரமாக சோத்ரம் காயின் காணிக்கை காயினும் காயின் காணிக்கை அங்கீகரிக்கப்படாத போது அவன் நியாயமாய் ஆண்டவரே நான் என்ன அநியாயம் செய்திருக்கிறேன், என் பாவம் என்ன, விருள் என்ன, ஏன் என்னை நீர் அங்கீகரிக்கவில்லை, ஏன் என்னை அங்கீகரிக்காது என் காணிக்க அங்கீகரிக்கவில்லை என்றுதானே விசாரித்திருக்க வேண்டும். அதுதானே சரியான முறையான முறை. அந்த சமயத்திலே அவன் முகநாடி வீறுபடுகிறது, காயின் மேல் அவனுக்கு எரிச்சல் சோத்திரம் அவன் எரிச்சல் அடைகிறான். அப்பொழுதும் ஆண்டவ சோத்திரம் ஒரு நன்மையான ஈவை அவன் கருளும்படியாய் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, பாவம் செய்து வாசப்பில் பாவப்படுத்திருக்கும், ஆகவே என்று கேட்டுவிட்டு ஏன் உன் முகநாடி வேறுபட்டது, ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாகிறது என்று இப்படியெல்லாம் அவனுடைய அகோர தன்மையை சரியாய் முறையாய் அவன் உணர்கிற விதத்திலே அவனுக்கு எடுத்து சுட்டி காட்டியும் உணர்த்தி காட்டியும் அவன் உணரவில்லையே சோத்திரம். அவனுக்குள்ளே பகை, விரோதம், கசப்பு. அப்ப இப்படிப்பட்ட விருப்பத்தை வைராக்கியமாய் உண்டு பண்ணது யார்? பொல்லாங்க. அதைத்தான் ஒன்று யோவான் மூணு பல் வாசிக்கிறோம், பொல்லாங்கால் உண்ட இந்த காய். ஆகிய கவனிங்கள், நன்மையான ஈவுகளையும் நன்மையான விருப்பத்தையும் ஆவேல் மனதாறு ஏற்றுக்கொள்ளுகிறான். காயின் சோத்திரம் தான் நான் என்கிற ஒரு அகந்தையை, எரிச்சலை, வீராப்பை சோத்திரம் ஏற்றுக்கொள்ளுகிறான். அதை பார்த்து தயவு செய்து கவனமாய் கவனிங்கள், சாத்தான் எப்பொழுதும் மனிதனுடைய இதயத்துக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே தான் நான் என்கிற அகம்பாவத்தை, அகந்தையை, பெருமையை சோத்திரம் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறான். அதை புரிந்து கொள்ளுங்க பிளீஸ். அப்போ எப்பொழுதெல்லாம் உங்களுக்குள்ளே தான் நான்கிற அகந்தை வீறிட்டு எழும்புகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் தீமைக்குள்ளே சிக்கிக் கொள்ளுகிறீர்கள். புரிந்து கொள்ளுங்கள், எப்பொழுது சோத்தம் ஆபேலை போல ஒரு தாழ்மையான சிந்தை. புரிந்து கொள்ளுங்கள் பிரியமான தேவஜனமே. ஆகவே நன்மையான விருப்பம் தீமையான விருப்பம், நன்மை தீமை அறியத்தக்கவன் மனிதன் அப்படி என்றால் அது அர்த்தம் என்ன? நன்மை தீமை அறியத்தக்கவன் என்று சொன்னால் நன்மையை மனிதன் விரும்ப முடியும், தீமையை மனிதன் வெறுக்க முடியும். மனிதன் கொஞ்சம் நிதானித்தால் நன்மையை விரும்ப தீமையை வெறுக்கக்கூடிய பலனை உடையவன் தான் மனிதன். ஆனால் சோத்திரம் கொஞ்சம் நிதானம் இழக்கின்ற போது, நிதானத்தை இழக்க வைப்புதான் சாத்தான் கொடுமையான தந்திரம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் எப்பொழுதும் நிதானம் உடையவர்களாய் நிலை நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ன பிரியமானவர்களே, தேவ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.